टेलीग्राम पूरी बैठक पड़ी था कि तो मैं ஆரம்பத்தில் நமக்கு முடிவு எடுக்க முடியலன்னா நமக்கு காலை நடக்க முடியலன்னு என்ன பண்ணுவோம் யாரோ இப்படி பிடிச்சிக்கிறோம், இல்லை கையில் குச்சி வச்சுக்கிறோம், குச்சி கடிக்கலைன்னா யாரோ ஒருத்தர் பிடிச்சி நடந்துக்கிறோம். அப்படி உங்கள் சுத்த யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, நான் வேற இருக்கிறேனே. எடுக்க முடியாதுன்னா அப்படி கொடுத்துடும் யார் கையில்னால. தெளிவு எப்படி வரப்போகுது, நான் என்ன பண்ணணும் தெளிவுக்குன்னு, நிறைய பேர் எது தெளிவுன்னு நினைக்கிறாங்களோ அது தெளிவில்லை, சும்மா முடிவு. முடிவு போய் தெளிவுன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் இது நல்லது, இது கெட்டது, இது தப்பு, இது சரின்னு எல்லாம் முடிவு எடுத்துட்டா நாம் தெளிவு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மனத்தில், ஆனால் அது தெளிவு கிடையாது. அதனால் வாழ்க்கை மேல் நோக்கமாக போகாது, ஆனால் குழப்பமும் இருக்காது. குழப்பம் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் புத்தி வேணும் தானே. அப்படிதானே, குழப்பம் உருவாக்குறதுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். முடிவெடுத்துட்டா, எல்லாத்தை பற்றி முடிவை எடுத்துட்டா புத்தி நமக்கு வேலை பண்ணாது. இதுக்காக தான் நம்ம முடிவு எடுக்கிறதே, இதுக்காக தான் முடிவு எடுக்கிறது. எதுக்காகன்னா ஒரு ஒரு தடவை கவனமாக இது பார்க்க தேவையில்லை. ஆ இது இது இப்படி தான், அது அப்படி தான், அவர் அப்படி தான், இவர் இப்படி தான் முடிவு எடுத்துட்டான், கவனித்து இது பார்க்க தேவையில்லை, சும்மா போயே இருக்கலாம். இதுதான் முடிவு. எது விழிப்புணர்வாக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கணும்னு பார்க்குறீங்க, ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சுன்னு எல்லாமே எது யோசிக்க தேவையில்லை, எது நினச்சிக்க தேவையில்லை, எது கவனிக்க தேவையில்லை, சும்மா போயிருக்கிறது தானே. அப்படி ஆயிடலான்றதுக்காக முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் எதுவும் முடிவு எடுக்க முடியலன்னா நல்லதுதான், தெரியாத எனக்கு ஒன்றும் புரியல நிலைக்கு வந்துட்டிங்கன்னா பிரமாதமான நிலை. இது எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு எது தெரியல, எது நான் நிர்ணயிக்கவும் முடியல, முடிவு எடுத்துக்க முடியல நான் என்ற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமான நிலை. அப்போ பக்தி வந்துடும் நமக்குள்ள. பக்தின்றது எப்போ பிறக்கும்னா நமக்கு புரிஞ்சிடுச்சு நான் எந்த மாதிரி புத்திசாலித்தனத்தில் முடிவு எடுத்தாலே இது முட்டாள்தனமாகவே இருக்குது. ஆமாம், நான் எது ரொம்ப பெருசாக நினச்சேனோ என் புத்தியில் அது கூட கவனித்து பார்த்தா முட்டாள்தனமாகவே இருக்குது. கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம், மேல்நோக்கமாக பார்த்தா ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா எல்லாமே முட்டாள்தனத்து மாதிரி இருக்குதே. அப்போ எது முடிவு எடுக்க முடியாது, அப்போ தான் சிவா சும்மா உட்காந்துக்கிறது, அப்போ தான் சும்மா கண்ண முடி உட்கார முடியும். இல்லை நீங்கள் உட்கார முடியும், நீங்கள் பெரிய புத்திசாலி, உலகமே இது பண்ணுற ஆளை நீங்கள் கண்ண முடி ஒரு நிமிஷம் உட்கார முடியுமா? அப்படியெல்லாம் முடியாது. நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிட்டீங்கன்னா கண்ணெல்லாம் மூடி உட்கார முடியாது, வெறும் ஆக்ஷன் தான். இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒன்றும் இல்லை தூசி மாதிரி நினச்சா சும்மா உட்காந்துக்கலாம். உண்மை எது, நீங்கள் ஹீரோவா தூசியா? ஆ தூசி தானே, தூசி மாதிரி தான். ஐயோ என்ன இந்த பெரிய பிரபஞ்சத்தில் நான் தூசி தானே அனு உணர்த்திங்க என்ன, சும்மா இங்கே உட்காரதுக்கு என்ன பிரச்சனை, சும்மா உட்காந்துக்கிறது தானே, என்ன இருக்குது பெரிய வேலை, நம்ம கையில் முடிஞ்சது பண்ணுறது இல்லைன்னு சும்மா காண முடியும் உட்காரு தானே. இது வெறும் ஆன்மீகத்துக்காக மட்டும் இல்லை, லௌகீகத்தில் வெற்றிகரமாக நடக்கணுனாலும் இது தேவை. இந்த பெங்களூரில் அந்த கிளாஸ் நடக்கிறப்போ நான் அந்த டொயோட்டா கார் ஃபேக்டரிக்கு போனேன், அங்கே கூப்பிட்டாங்க அவர். அப்படியே நான் பார்க்கணும் அது என்ன எப்படி பண்ணுறாங்களோ, கார் பார்க்கணும் உள்ள ஃபேக்ட்ரிக்குள்ளே எப்படி பண்ணுறாங்க வேலை எல்லாமே.
நான் நிறைய கார் ஃபேக்டரி பார்த்துருக்கேன் இது வரைக்கும். சரி டொயோட்டா எப்படி பண்ணுறாங்களோ பார்க்கலான்னு உள்ளே போனேன். அவர் ஒரே சிஸ்டம் 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 இப்படி இப்படி மூணு வேலை இருக்குது இருக்குங்க. இப்படி நடந்து வந்தான் ஃபேக்ட்ரிக்குள்ளே நடந்து வந்தான் இப்படி கையில் பண்ணணும். ஆனால் இப்படி போகிறேன்னு ரெண்டு பேர் ஒரு ஒருத்தருக்கு எதிர்மறையாக வர தேவையில்லை. இப்படி இப்படி பண்ணி போக தேவையில்லை. இப்படி வந்தால் ஆனால் இங்கே போகிறேன்னு இண்டிகேட்ரு காருக்கெல்லாம் இருக்கும் இண்டிகேட்ரு அப்படி. அங்கே ஒரு 500 பேர் வேலை பண்ணிக்கிறாங்க ஒரு ஷெட்டில். ஒரு ஒரு தடவை இப்படி வந்தப்போ இவர் வந்து பண்ண மாதிரி இப்படி இப்படி அப்படி இப்படி பண்ணால் அங்கே 2-2 செகண்டு போயிடுச்சு. எல்லாம் எப்படி செட் பண்ணாங்கன்னா பூரா இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே காராக வெளியே வர்றதுக்கு இவ்வளோ நிமிஷம் ஆகும். இந்த மெஷின் இந்த வேலை பண்ணது, இந்த ஆள் இந்த வேலை பண்ணுறோம். யார் ஒரு செகண்டு ஸ்லோவாக போட முடியாது. போட்டால் எல்லாமே நின்று போயிடும். ஒரு ஆள் தப்பிச்சுக்க முடியாது. எல்லாமே படிப்படியாக படியாக போகுது. நடுவில் யாரோ ஒரு ஆளை இப்படி உட்காந்து இப்படி இப்படி பண்ணான்னா இதாகும். அதனால் ட்ரைனிங் பண்ணி 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 எல்லாப்படியே படிப்படியாக போகணும். இப்படி பண்ணி இது நம்ம நாட்டில் ரொம்ப தேவையானது தான். என்னத்துக்குன்னா இப்படி பண்ணுற ஆள் ரொம்ப ஜாஸ்தி. ஏதோ ஒன்று பண்ணியே இருப்பாங்க. செய்கிற வேலை மேலே கவனம் இல்லாமல் என்னென்னமோ பண்ணிக்கிறது ரொம்ப பழக்கு நாட்டில் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் சும்மா உட்கார்றவங்க தேவை. அந்த சிஸ்டமில் இல்லாமல் கொஞ்சம் வெளியே உட்காந்து சும்மா பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தேவை. அவருக்கு வேறு மாதிரி புத்தி இருக்கும். அவர் இல்லைன்னா எது புதுசாக நடக்காது. இந்த சிஸ்டம் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, அதை பற்றி சந்தேகம் கிடையாது. கட்டாயமாக நம்ம நாட்டில் ரொம்ப தேவையானது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நிலையில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா இப்போ இருக்கிற நிலை தாண்டி இன்னும் இந்த இருக்கிற நிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசிப்ளின்னு இந்த மாதிரி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப தேவை. அதே நேரத்தில் இந்த நிலை தாண்டி இன்னொன்று நடக்கணும்னா இன்னொருத்தர் தேவை. அதுக்கு நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன். நான் அந்த டெட்ராய்டில் அந்த ஃபோர்டு மோட்டர் கம்பெனின்னு இருக்குது. அவர் அந்த ஹென்ரி ஃபோர்டுன்றவங்க இந்த ஃபோர்டு ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்படியே சிஸ்டம் இல்லாமல் அவர் இவர் இடிச்சுக்கிறது செய்கிறது ஒன்றும் ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இது நடக்காமல் அதுக்கு அவர் ஒரு எஃபிஷியன்சி எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணாங்க. அவன் வந்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை அது சரி பண்ணுங்க இது சரி பண்ணுங்க இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தான். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் ஒரு ஆள் ரெண்டு காலை நீட்டு டேபிள் மேலே போட்ட குடிச்சுக்கிறான். அவன் போய் என்ன எப்படி உட்காந்துக்க சொல்கிறான் சொல்கிறான் போ கேட்க வேண்டாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் யாருன்னு பார்த்தாங்க. அவனு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறான். சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்குது அவனுக்கு. எல்லாருக்கு மேலே சம்பளம் அவனுக்கு. அதுக்கு போய் இவர் ஹென்ரி ஃபோர்டுக்கிட்டே சொன்னாங்க, என்ன இப்படி நான் எல்லோரும் சரி பண்ணி வர்றேன், ஆனால் இவன் ஒரு ஆள் இருக்கிறான் எப்போவுமே டேபிள் மேலே கால் போட்டு சிகரெட் பிடிச்சிக்கிறான். அவனுக்கு பார்த்தா சம்பளம் எல்லாருக்கு மேலே இருக்குது, என்னத்துக்குன்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது அதுக்கு யாருன்னு கேட்டாங்க. அவன் பேர் சொன்னாங்க. ஐயோ அவனு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவனு போன தடவை இந்த மாதிரி காலை டேபிள் மேலே வச்சு இப்படி சிகரெட் பிடிக்கிறப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, அந்த ஐடியானாலே நாம் 1000 கோடி சம்பாதிச்சிட்டோம். இப்போ நீ ஒன்றும் தொட வேண்டாம் அவனு, சேது அவனு சிகரெட் பிடிச்சிக்கிட்டோம். அவன் மனத்தில் என்ன ஓடுதோ நமக்கு தெரியல. அதனால அவன் அப்படியே இருக்கட்டும், அவனை அசைக்க வேண்டாம். அதனால் சும்மா இருக்கிற சுவாமிக்கு சாப்பாடு போடணும் எப்பவுமே, தெரியுமா? சும்மா இருக்கிற சாமிக்கு என்னத்துக்கு சாப்பாடுன்னு எப்போ நினச்சோமா உலகத்தில், அப்போது இப்போ இருக்கிற ஒரு பரிமாணத்துக்கு மேலே ஒன்றும் நடக்காது.
ஆனால் இப்போ இருக்கிற பரிமாணம் நல்லபடியாக நடத்துக்கிறதுக்கு ஒரு சிஸ்து வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு சிஸ்டம் வேணும். சும்மா இருக்கிறது என்ன, டோட்டலாக சும்மா இருக்கிறது, இது எல்லாம் சும்மா இருக்கணும். ஒன்றும் பண்ணாமல் படுத்துக்கிறது சும்மா இருக்கிறது இல்லை, அவருக்கு இது வேணும், மூங்கல் குச்சி தான் வேணும் அவருக்கு. சும்மா இருக்கிறது என்ன, போய் படுக்கல படுத்துக்கிறது இல்லை, இல்லை வேலைக்கு வராது செய்யறதில்லை, இல்லை தேவையில்லாத பேசுறது இல்லை, ஒன்றும் இல்லை. உடலும் ஒன்றும் செய்யலை, மனமும் ஒன்றும் செய்யலை, வாயும் ஒன்றும் செய்யலை, சும்மா இருக்குது. இது சாமானிய மனதில்லை, இது இந்த பரிமாணத்துக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு அனுமதி கொடுத்தா தான் மனித நேயத்துக்கு ஏதோ ஒன்று உயர்ந்தது நடக்கும், இல்லைன்னா வெறும் பிழைப்பு தான் நடக்கும். ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் இது தேவை இருக்குது, ரொம்ப தேவை. அது இல்லைன்னா சும்மா இடிச்சுக்கிறாங்க, அந்த இடிச்சுக்கிறதுலையே வாழ்க்கை முடிஞ்சிடும்.